பிஞ்சு பரண்டி எடுத்துக்கணும், அதை சுத்தம் பண்ணி கையில் நல்லா எண்ணெய் தடையணும், சுத்தம் பண்ணி வச்சுக்கணும், சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கணும். கையில் எண்ணெய் தடையை செய்தால் கை அரிக்காமல் இருக்கும் பரண்டை. பிஞ்சு பரண்டை எடுத்துக்கோன்னா கை அரிக்காது. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி இந்த கலவை எடுத்து வச்சுங்க. இந்த அளவுக்கு தேவையான பொருள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூனு, கருப்பு உளுந்து 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, 10 வரமிளகாய் இல்லை 12 வரமிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்தபடி, தேவையான அளவு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, நல்லெண்ணெய் 100, அவங்க எண்ணெய் வந்து ஒன்று மீதியாக இருந்தால் கூட அதை எடுத்து நம்ம முட்டிக்கு கை காலுக்கெல்லாம் தடவிக்கலாம் அந்த எண்ணெயை, பரண்டியை வதக்கின எண்ணெயை, அது உபயோகமாக இருக்கும் மற்ற இதுக்கு. இல்லாட்டி தோசையில் சில இதில் வேணால் போட்டு சுடலாம் அந்த எண்ணெய், தனியாக எடுத்து வச்சுக்கணுமா. கல் உப்பு, தேவையான அளவு உப்பு அவங்க அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. வெள்ளம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நான், அது இறக்கும் போது கொஞ்சம் போட்டு அது இறக்கணும்னா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு 1 ஸ்பூன் இல்லை, ஒரு கடாயை வச்சுக்கணும். அதில் வந்து இந்த 100 ml எண்ணெயை ஊற்றணும், அடுப்பு முதல் பொருத்திக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இந்த பரண்டையை அதில் போடணும், போட்டு நல்லா கலர் கோல்டன் கலர் வரும்போது எடுத்துடணும், அந்த அளவுக்கு போட்டு வதக்கணும். இப்போ முதல்ல போட்டு பச்சை கலரு, இப்போ கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த எண்ணெயிலேயே புளியை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துடுறேன். தடவை புளியை எடுத்து அதில் எண்ணெயில் போட்டுரும். படப்படப்பெல்லாம் அடங்கணும், நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம். இந்த எண்ணெயை எடுத்துட்டு வானலில் மிளகாயும் மற்ற பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா வறுக்கணும். இந்த எண்ணெய் எடுத்து வச்சோம்னா நம்ம இடுப்பு வலிக்கு, முட்டி வலிக்கெல்லாம் இந்த பரண்டை எண்ணெய் நல்ல உபயோகமாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு ஏதோ ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து பின்னாடி யூஸ் ஆகும். அது மாதிரி இல்லை, நம்ம டிஃபன் செய்யும்போது சப்பாத்தியோ தோசையோ போடும்போது அந்த எண்ணெயை போட்டு தோசை சுட்டுக்கலாம். இது இதாக இருக்கும், இந்த எண்ணெயை வீணாக்க வேண்டியதில்லை, அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மிளகாயை முதல் போட்டு வறுத்துக்கணும். மிளகாயெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி, இந்த இதுக்கு நான் அந்த அளவு தான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு இந்த மிளகாய் தேவையாக இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இதோட கம்மியாகவோ கூடதாக போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா புளியெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். பெருங்காயம் வந்து இப்போ லேசாக அந்த மிளகா வறுக்கும்போது அதில் போட்டோம்னா நமக்கு தீஞ்சி போகாத இருக்கும், டக்குன்னு எடுத்துடலாம். இது மற்ற பொருளெல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். எல்லாம் ஒன்றும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, இது வந்து கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி இந்த உளுந்து லைட்டாக தூள் உளுந்து, அது அதுக்கு நல்லா முள் உளுந்தாக இருக்கிறதால வாசனை அடிக்கும். அப்போ வந்து அந்த வாசனை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது, கரெக்டான பாத்திரம் எடுக்கும். உளுந்து கடலைப்பருப்பு வாசனைலாம் அடிக்கும், அப்போ இருக்கும் உளுந்து இப்போ இது வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எடுத்து மாற்றிக்க வேண்டியதான் இருக்கும். இப்போ மிளகையும் வெள்ளையும் போட்டு வேண்டியதான். மிளகு போட்டுட்டு சும்மா ஒரு 2 திருப்பி திருப்பிட்டு அதை எடுத்து கொட்டிட்டு எண்ணெய் போடணும். கல் உப்பையும் அதை சேர்த்து 1 திருப்பி திருப்பிட்டாக போடும். போட்டுருவோம். நான் எனக்கு கருப்பு எள்ளு நிறையா இல்லாதால் கூட கொஞ்சம் வெள்ளை எள்ளும் போட்டுருக்கேன். நீங்கள் எந்த எள்ளு வேணும் போடலாம், இல்லை கலந்தும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை போட்டு கொஞ்சம் படபடனு கொஞ்சம் வெடிக்கிற சத்தம் கேட்டால் டக்குன்னு நிறுத்திட்டு எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைக்க வேண்டியது. எள்ளு வெடிக்குது,
மாறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். இந்த வெள்ளத்தையும் அதோட சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். ஆறிச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வேண்டியது. தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் எடுத்து டப்பாவில் வச்சுக்கணும். ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வேணுன்றப்ப சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி பொடிக்கு தொட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். வேணும்னா தொகையில் சாப்பிட்றோன்னா இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சோம்னா தொகையில் மாதிரி இருக்கும், தொகையிலாகவும் யூஸ் பண்ணலாம். வேணுன்றப்ப கொஞ்சம் எடுத்து தொகையில் அரைச்சிக்கலாம். நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வேணுன்றப்ப உபயோகப்படுத்துகிறோம். இது ஒரு மாதம் ஆனால் கூட விட்டு போகாது, நல்லாயிருக்கும்.